வணக்கம். இன்னைக்கு இந்த சம் பார்க்கலாம். க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். இஃப் எவ்ரி பர்சன் இன் அவர் கிளாஸ் ஷேக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் எவ்ரி அதர் பர்சன் இன் த கிளாஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ், தென் ஹவு மெனி ஹேண்ட் ஷேக்ஸ் வில் ஹேவ் டேக்கன் பிளேஸ் இஃப் தேர் ஆர் 22 ஸ்டூடண்ட்ஸ் இன் த கிளாஸ். க்வெஸ்சன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன புரியுது? இதுல ஏதோ ஹேண்ட் ஷேக் பத்தி, ஏதோ கை கொடுக்கறத பத்தி பேசுறாங்கன்னு தெரியுது. க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளாஸ்ல உள்ள ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்தவங்க அடுத்த பர்சன் கூட ஒரு தடவை ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. மொத்தம் 22 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ, எத்தனை ஹேண்ட் ஷேக், எத்தனை கை குலுக்கல் நடந்திருக்குன்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் எழுதி போடுறேன் பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் ஈக்குவல் டு n into n minus 1 divided by 2. nங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். இந்த சம்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 22 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சம்ல n equal to 22. அப்ப இதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் எதுன்னு தெரிய போகுது. அப்போ n ஓட வேல்யூ 22 into 22 minus 1 divided by 2. அப்ப இந்த ஸ்டெப் எப்படி வரும்? 22 into 22 ல 1 போச்சுனா 21 divided by 2. அப்ப 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணுங்க. 11 1 டைம்ஸ் 1 2 is to 1 2 is to. அப்ப இத 21 எப்படி 21 into 11 ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க? இத எப்படியும் 11 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. சோ 21 ஆ ரெண்டு டைம் வருதுனா அப்ப இத ரெண்டத்தையும் ஆட் பண்றீங்க. 231. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் ஈக்குவல் டு 231. கண்டுபிடிச்சாச்சா?